ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ் ஃபுட் நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ். வட சென்னை 2009 இந்த படத்தை பற்றின பேச்சை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்திருந்ததுங்க. ஃபஸ்ட்டு கார்த்தி தான் நடிக்க வேண்டியதாக இருந்தது. கார்த்திக் கிட்டேருந்து சிம்புக்கு போய், சிம்புலேருந்து ஜீவாவுக்கு கை மாறி கடைசியாக தனுஷை வச்சு பண்ணலாம் அப்படின்னு 2016 டிசைட் பண்ணி இப்போ 2018 ஃபெப்ரவரியில் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாருங்க நம்ம வெற்றிமாறன். சரி, இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட சச்சரவு, யார் தான்ப்பா நடிக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு விரக்தியில் இருந்த நம்ம வெற்றிமாறனுக்கு இது தனுஷ் வச்சு ஒரு படம் வந்து ஃபைனலைஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருந்திருக்கும். அப்படி என்ன தான்ப்பா ஸ்டோரி, இது இவ்வளோ பெரிய கேஸ்டிங்கை போட்டிருக்காரு நம்ம வெற்றிமாறன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஸ்டிங் மெயினாக யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் கூட ஐஸ்வர்யா ராஜேஷ், ஆண்ட்ரியா ஜெரேமியா, அதுக்கப்புறம் டேனியல் பாலாஜி, ராதா ரவி, நம்ம அமீர் அவர்கள், சமுத்திரக்கனி, பவன் அண்ட் முக்கியமாக வந்து சென்ட்ராயன் அவர்கள் வந்து ஒரே ஒரு சீன் தான் வராரு, வந்து மிரட்டிட்டு போயிட்டாரு தேட்டரையே. அவர் வர சீன் கொஞ்சம் நல்லா காமெடியாகவே இருந்ததுங்க. சரி, இப்போ இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனுஷ் கூட இவங்க எல்லோரும் ட்ராவல் ஆகுறாங்க படம் ஃபுல்லாக. ஒரு ஆளை வச்சு தான் இந்த படம் வந்து மூவ் ஆகுது. யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டைரக்டர் அமீர் அவர்கள். சரி, இந்த படத்தில் எதுக்கு இவ்வளோ பெரிய கேஸ்டிங்கு, என்ன தான் இருக்குது இந்த ஸ்டோரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லைங்க. நம்ம ரெகுலர் ஒரு கேங்ஸ்டர் மூவி எப்படி இருக்கும், பழி வாங்குறது மட்டும்தான். ஸோ இந்த பழி வாங்குறத வந்து ஒரு பிளாட்டாக வச்சு இந்த படத்தை மூவ் பண்ணியிருக்காரு நம்ம வெற்றிமாறன். ஸோ அதுக்கு சப்போர்ட்டிவாக எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து இந்த படத்தில் யதார்த்தமான நடிப்பை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அமீரை சுற்றி தான் இந்த படம் கதையை நகருது. ஸோ அமீர் அவர்கள் வந்து ஒரு பெரிய டான். அவர் கூட இருக்கிறவங்க தான் வந்து பவன், அப்புறம் டேனியல் பாலாஜி அண்ட் நம்ம சமுத்திரக்கனி அவர்கள் அண்ட் கிஷோர். ஸோ இந்த நாலு பேருக்கும் வந்து ஒரு பொறாமையில் அமீர் அவர்களை கொண்டுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து அமீருக்கும் ஆண்ட்ரியாவுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிற சமயத்தில் இந்த சம்பவம் நடந்ததுனால ஆண்ட்ரியா வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க, இவங்க நாலு பேர் வந்து எப்படியாவது பழி வாங்கணும், இவங்க நாலு பேர் இவங்களை பொறாமையில் கொண்டதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, கிஷோரையே கல்யாணம் பண்ணி கிஷோரை வச்சு காய் நகர்த்துறாங்க. ஸோ கிஷோரை வச்சு காய் நகர்த்ததுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம தனுஷையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேஜராக வந்து ஆண்ட்ரியாவை சுற்றின்னு சொல்கிறத விட ஆண்ட்ரியா தான் இந்த படத்தோட ஸ்டோரி மூமெண்ட்டே பண்ணுறாங்க. நம்ம கதை வந்து நம்ம அமீர் அவர்களை சுற்றி நடக்கிறது தான், பட் இந்த ஸ்டோரி மூமெண்ட் வந்து கொடுக்கறதே ஆண்ட்ரியா அவர்கள் தான். ஸோ இதுக்கு நடுவில் தனுஷ் வந்து ஒரு பெரிய கேரம் பிளேயராக ஆகணும், இந்திய லெவலில் வந்து ரீச் ஆகணும், சாதாரணமாக ஒரு குப்பத்தில் வளர ஒரு பையனாக வர இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில். ஸோ அவருக்கு வந்து தேவையில்லாமல் இந்த ஒரு கேங்ஸ்டர் இதில் போயிட்டு மாட்டி, அவருக்கு ஒரு கொலை கேஸில் உள்ளே போயிட்டு தேவையில்லாமல் ஒரு மாட்டி, அதனால் அந்த கேஸை வந்து ஆண்ட்ரியா அவர்கள் எடுத்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சமயத்தில் வந்து ஆண்ட்ரியா யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இந்த படத்தில் யார் தான் நல்லவங்க யார் தான் கெட்டவங்கனே தெரியாமையும் போயிடுது. படத்தில் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே தாங்க. வழக்கமாக தெரியும் இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரிஸில் வந்து பழிவாங்கல் இருக்கும், வயலன்ஸ் இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்கிற பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அதுவும் ஐஸ்வர்யா ராஜேஷ் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் வந்து இப்போ இருக்க ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் தேவையான ஒரு விஷயமா அது. எதுக்கு ஒரு ஃபீமேல், நீங்கள் வந்து ஃபெமினிசம் பேசுகிறவங்க இதுக்கும் ஃபெமினிசம் பேசுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. சரி, இதெல்லாம் விட்டுடலாம். படத்தில் ஆமாங்க, நார்த் மெட்ராஸில் இருக்கவங்க அவங்களுக்கு இப்படி தான் காட்டணும், அதனால் நாங்கள் அப்படி தான் பேசி ஒரு இது காட்டணும் அப்படின்னு டைரக்டர் சைட்லேருந்து சொல்லலாம். பட் எங்களோட கேள்வி என்னென்னா, எப்போவுமே நார்த் மெட்ராஸ்லேருந்து ஒரு படத்தை நீங்கள் இருக்கிறீங்க, எந்த படமாக இருந்தாலும் சரி இல்லை எந்த டேரக்டராக இருந்தாலும் சரி, நார்த் மெட்ராஸ்னால் அவங்க வயலன்ஸ் தான் பண்ணுவாங்க, அவங்க ஸ்மக்லிங் பண்ணுவாங்க, இல்லை இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும்தான் காட்டுறீங்க தவிர, அவங்க சைடில் இருக்க ஒரு நல்லதோ எதுவுமே இது வரைக்கும் காட்டினதில்லை. இந்த படத்துலேயே வந்து தனுஷ்க்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல விஷயத்தை காட்டியிருக்கலாம். ஸோ அந்த அதாவது அவங்களோட லவ் ஒரு நார்த் மெட்ராஸில் எப்படி லவ் பண்ணுறாங்க, அவங்களோட வே ஆஃப் யூனோ ஒரு ரேப்போ பில் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்கள் ரெகுலராக பார்க்குற மாதிரி இருக்காது அது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ஏன் வந்து ஒரு நல்ல விஷயத்தை காட்ட மாட்டேங்கிறாங்க, நார்த் மெட்ராஸுன்ற ஒரு பிம்பத்தை வந்து இவங்க இந்த மாதிரியே க்ரியேட் பண்ணி மக்கள் மத்தியில் திணிச்சிட்டாங்க. ஸோ உண்மையான நார்த் மெட்ராஸ் இது கிடையாதுங்க. ஸோ இது ஒரு பார்ட் ஆஃப் நார்த் மெட்ராஸ், அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலேயும் வந்து நல்ல ஒரு கேரக்டர்ஸ் நார்த் மெட்ராஸில் இருக்காங்க, நல்ல மனிதர்கள் அங்கே இருக்காங்க, அவங்கள மாதிரி ஒரு சந்தோஷமான மனிதர்களை வந்து நம்ம பார்க்கவே முடியாதுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு சமூகமாக வந்து எல்லோரும் ஒன்றா வாழற ஒரு இடம் வந்து நார்த் மெட்ராஸ். இந்த மாதிரி வந்து சிட்டி உள்ள இன்னர் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சிஸ்டம் தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எங்களோட ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் வந்து, இனிமேல் வர டைரக்டர்ஸ் யாராவது நார்த் மெட்ராஸை பற்றி நீங்கள் வந்து படம் எடுக்கிறதா இருந்தால் நல்ல விஷயத்தை எடுத்து காட்டுங்க, மக்களுக்கு என்னென்னு தெரியப்படுத்துங்க. மேலும் இதே மாதிரி ஒரு புது படத்துக்காக ஒரு புது ரிவ்யூ பார்க்கலாம். அண்டர் தென் விக்னேஷ் சைனிங் ஆஃப் நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ்.